ஹலோ எவ்ரிவன், டுடே நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, எல்லா சோர்ஸும் இருந்து நம்ம கெத்தாக இருக்கிறது மாசாக இருக்கிறது டசன்ட் மேட்டர், ஆனால் எதுவுமே இல்லாதப்போ மாசாக இருக்கிறது கெத்தாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. இவங்க தஞ்சாவூரில் பிறந்த, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படித்து தமிழ்நாட்டை இயற்கை வழி வேளாண்மை முறைகளை கொண்டு வந்தது இவங்க தான். வேற யாராக இருக்க முடியும், த ஒன் அண்ட் ஒன்லி கிரேட் லெஜண்ட் நம்மாழ்வார். இவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் இவர் பற்றி வழி வழியாக பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போவே மீத்தேன் திட்டம்க்கெல்லாம் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. தாத்தா போராடி அவங்களோட பேரம் பேத்தி வரைக்கும் மீத்தேன் திட்டம் வேண்டாம்னு போராடியாச்சு. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. வானகம்ன்ற முக்கியமான அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ரைட்டா, அமெரிக்காவில் டபிள்யூஆர் கிரேஸ்ன்ற ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீம் சீட்லேருந்து வர சார் எடுத்து செடிக்கு தெளிச்சா பூச்சியெல்லாம் வராது, செத்துடும். இது நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது எனக்கு தான் சொந்தம், பேட்டன் ரைட் வேணும்னு சொல்கிறாங்க. உலகமயமாதல்னு ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க. இது எல்லா நாடுகளுக்கும் வரல. ஏழை நாடுகள் எல்லாத்துக்கிட்டேருந்தும் கையெழுத்து வாங்கிட்டு பணக்கார நாடுகள் சொந்தம் கொண்டாடிக்கிட்டாங்க. சப்போஸ் சைன் பண்ணிட்டா என்ன அர்த்தம், அதில் உள்ள எல்லா நிபந்தனைகளும் நம்மளை கட்டுப்படுத்தும். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அந்த காலத்திலேயே பெரிய பெரிய டிசீஸ்கெல்லாம் நம்ம தமிழ் சமூகம் வேம்பில் இருக்கிறத மெடிசனாக யூஸ் பண்ணி கியூர் பண்ணுவாங்க, கரெக்டா? இப்போ இது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி படி அமெரிக்காக்காரனுக்கு பேட்டன் ரைட் கொடுத்துட்டா, அதில் சைன் பண்ணிட்டா, நம்ம ஆளுங்க அதிலிருந்து எந்த மெடிசனும் எடுக்க முடியாது, அப்படியே எடுத்தாலும் பே பண்ணணும், கரெக்டா? இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போயாச்சு. உலக நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. டெல்லியில் வந்தனா சீனிவாசன்ற ஒரு போராளி, அண்ட் தென் நம்மழ்வார் தாத்தா, நம்ம சைட்லேருந்து ஒரு 5 பேர், 2000 மே 9 இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம சைட்லேருந்து என்ன வாதமாக வைக்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சமுதாயம் ரொம்ப மூத்த சமுதாயம், இதை நாங்கள் எப்போலேருந்து பயன்படுத்துகிறோன்னே தெரியல, ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸோ இதில் நீங்கள் எதுவுமே புதுசாக கண்டுபிடிக்கலை அப்படின்றது நம்ம சைடு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கு. பேட்டன் ரைட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லாததை கண்டுபிடிக்கணும், ஏதாவது புதுமை இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் யூஸ் ஆகணும். நம்மகிட்ட இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கிடையாது, ஸோ சட்டமே நமக்கு எதிராக போட்டுக்கிட்டாங்க. பிகாஸ் நம்ம செக்கில் செஞ்சோம், அவங்க இண்டஸ்ட்ரியில் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்தவித புதுமையும் நீங்கள் கண்டுபிடிக்கலைன்றது மட்டும்தான் நம்ம சைடு வாதமாக இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னா, பேப்பரில் பேட்டி கொடுத்தாங்க. இது யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு வேப்பமரம் 40 பேர் சுற்றி நின்றுக்கிட்டாங்க. இது எங்களுக்கு தான் சொந்தம், இதோட யூசேஜ் என்னன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு 40 பேர் ஃபுல்லாகவே சுற்றி நிற்கிறாங்க. இதில் தாத்தாவும் ஒரு ஆள். இதை பற்றி நிறைய யூசேஜ் வந்துட்டு அவங்கள விட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்தாங்க. அதில் அவங்க வேப்பங்குச்சியை எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டூத் ப்ரஷ்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டூத் ப்ரஷ்லாம் தனித்தனியாக இருக்கும், ஆனால் எங்களோடது வந்துட்டு பேஸ்ட்டும் இது தான், ப்ரஷ்ஷும் இது தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட டூத் ப்ரஷ்ஷை வந்துட்டு கீழே போட்டால் அதில் மண்ணெல்லாம் மக்கிடும், செத்து போயிடும் அதில் உள்ள உயிர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வேப்பங்குச்சியை வந்துட்டு கீழே போட்டுட்டா மண்ணில் உள்ள உயிர்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஸ்ட்ரென்த்தாக வளரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருள் மட்டும் எங்களுக்கு சொந்தம் இல்லை, இது சார்ந்த அறிவும் எங்களுக்கு சொந்தமானது தான். இது எங்களோட கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை மாற்ற முடியாதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 லட்சம் பேர் கையெழுத்து போட்டுட்டு அந்த பேப்பரை ஜட்ஜையாட்டா போயிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நாங்கள் விளக்கெரிக்க வேப்பெண்ணை தான் யூஸ் பண்ணுவோம், விளக்கெரிக்க வேப்பெண்ணை இல்லை அப்படின்னா விளக்கெரிஞ்சு போனதாக அர்த்தம் இல்லை, எங்கள் வாழ்க்கையே இரண்டு போனதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் சைன் போட்டிருக்காங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பேட்டன்ட் இஸ் ரிவோக்டு, காப்புரிமை மீட்டெடுக்கப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயமுக்கு அவங்க பேட்டன்ட் ரைட் வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எதிர்த்து போராட நம்மக்கிட்ட அந்தளவுக்கு வசதி இல்லை. இந்த கேஸ் எதுக்காக பர்டிகுலராக போட்டாங்க அப்படின்னா, அவங்க திருடர்கள் இந்த உலகத்துக்கு சொல்லணும், அதே மாதிரியே சொல்லியாச்சு. நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் அவங்க இடத்துல போயிட்டு அவங்க திருடர்கள்னு சொல்லி நம்ம வின் பண்ணி வெளியில வர்றதுக்கெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும். இந்த கிரேட் தாத்தா அதான் நம்மளோட நம்மாழ்வார். இதே மாதிரி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஆர்ஜே அபி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம்.